நம்ம யூனிவர்ஸ்ல நம்மள ஆச்சரியப்படுத்துற நிறைய விஷயங்கள் இருக்கு. எதிர்பார்க்காத நிறைய விஷயங்களை நம்ம யூனிவர்ஸ்ல எதிர்பார்க்கலாம். உதாரணத்துக்கு, சுமார் 7.5 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி டைனசர்கள் பூமியில வாழ்ந்த காலத்துல அண்டார்டிகால காட்டுத்தீ பரவி இருந்ததுக்கான ஆதாரங்களை விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த கண்டுபிடிப்பை பத்தி தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன். சுமார் 10 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடியில இருந்து 6.5 கோடி ஆண்டுகள் முன்னாடி வரைக்கும் பூமி ரொம்ப வெப்பமாய் இருந்தது. லேட் கிரிட்டேஷியஸ் பீரியட்னு சொல்லப்படுற இந்த காலத்துல பூமியோட சூப்பர் கான்டினென்டான காண்ட்வானா உடஞ்சு சிறு பகுதிகளா பிரிய ஆரம்பிச்சது. அப்படி பிரிஞ்ச ஒரு பகுதி தான் நாம இன்னைக்கு பார்க்கற அண்டார்டிகா. இந்த காலகட்டத்துல அண்டார்டிகால பல விதமான மரங்களும் செடிகளும் பூக்களும் இருந்துச்சு. இந்த மரங்கள் மற்றும் செடிகள் கூடவே பலவிதமான டைனோசர்களும் வாழ்ந்தது. பார்க்கவே அழகா இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை எப்பவுமே இப்படி இருந்ததில்ல. பூமி மேல மோதிர சிறு எரிக்கற்களாலும் இடி மின்னல்களாலும் இந்த பகுதியில காட்டுத்தீ பரவி மரங்கள் மற்றும் செடிகள் எரிஞ்சு போயிருக்கு. இதை தவிர இந்த காலகட்டத்துல பூமியோட ஆக்சிஜன் அளவு சுமார் 30% மேல இருந்ததால இந்த காட்டுத்தீ அணையாம பல வருஷங்களுக்கு எரிஞ்சு இருக்கு. இந்த காட்டுத்தீயில எரிஞ்சு போன மரங்களோட கறிக்கட்டைகளை தான் விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்டார்டிகால நிலவன காட்டுத்தீக்களுக்கான ஆதாரங்கள் முதல் முறையா 2015 கண்டுபிடிக்கப்பட்டது. ரீசண்டா கண்டுபிடிக்கப்பட்ட புதிய கறிக்கட்டைகள் அண்டார்டிகால பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி காட்டுத்தீக்கள் அடிக்கடி நடந்திருக்குன்ற முந்தைய கருத்தை இப்போ உறுதிப்படுத்தி இருக்கு. இந்த கறிக்கட்டைகள் 1.5 இன்ச விட சின்னது. இந்த கறிக்கட்டைகளை மைக்ரோஸ்கோப் மூலமா பார்த்து இது ஜிம்னோஸ்பம்ஸ் வகை தாவரம் எரிஞ்சு உருவானதுன்னும், குறிப்பா இது கானிஃபரஸ் மர வகையான ஆரகாரியசி மரமா இருக்கலாம்னும் விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மரங்கள் ரொம்ப உயரமா வளரக்கூடிய மரங்கள். இது சுமார் 60 மீட்டர்கள் வரைக்கும் வளரக்கூடிய தன்மை உடையது. மனிதர்கள் அறிவியல் ஆராய்ச்சிகளை தீவிரமா பண்ண தொடங்கி சில 100 வருஷங்களே ஆகுது. இந்த குறைஞ்ச காலத்துல நாம நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சிருந்தாலும் நாம கண்டுபிடிக்காத இன்னும் பல விஷயங்கள் நம்ம கண் முன்னாடியே ஒளிஞ்சிட்டு தான் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு புதிய கண்டுபிடிப்பு தான் வியாழனோட சுழல் காற்றுகள் எப்படி வேலை செய்யுதுன்றதுக்கான ஒரு விளக்கம். வியாழனோட இந்த சுழல் காற்று பத்தின கண்டுபிடிப்பை பத்தி நாம நாளைக்கு மறுநாள் சாயந்திரம் 6 மணிக்கு பார்க்கலாம்.